இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவில் ரொம்பவே பழைய கோவில், புராதனமான கோவில், பாரம்பரியம் மிக்க ஒரு கோவில். இந்த ஒரு கோவிலில் அறநிலைத்துறையுடைய அராஜகம், திமுக அரசினுடைய ஒடுக்குமுறை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் ட்ரெடிஷன் இருக்கோ, எங்கெல்லாம் பாரம்பரியம் இருக்கோ, எங்கெல்லாம் கல்ச்சர் இருக்கோ, அதை அடியோடு அழிச்சிட்டு தான் திமுக மறுவேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 2000 வருஷமாக ஒரு கோவில் தீட்சிதர்களால் ரொம்பவே நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு வந்தாங்க அந்த கோவிலை. அப்படி இருக்கும்போது அறநிலைத்துறைக்கு ஒரு கண்ணு இந்த கோவில் மேலே. எவ்வளவோ கோவில்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது, ஆனால் இந்த ஒரு கோவில் மட்டும் சிக்கவே மாட்டேங்குது. இந்த ஒரு கோவிலை தான் இந்த ஃப்ரீ டெம்பிள் மூமெண்ட்ஸை கையில் எடுக்கிறவங்க. உதாரணத்துக்கு அரசாங்கம் கோவில்களை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் சிதம்பரம் கோவிலை பாருங்கள், அது எப்படி அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாமல் நல்லாவே செயல்படுதோ அதே மாதிரி எல்லா கோவில்லையும் அறநிலைத்துறை வெளியேறிட்டால் அந்த கோவில் நல்லா நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிட முடியும் அவங்களால. அதனால் திமுக அரசுக்கு இது கண்ணு ஊர்த்திட்டே இருந்துச்சு. ப்ளஸ் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் மேலே ரொம்பவே ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த அம்பலத்துக்கு மேலே நாங்கள் ஏறி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆனி மாதத்தில் இந்த 3 நாள் மட்டும் அந்த அம்பலத்து மேலே ஏறி பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி நீங்கள் பொதுமக்களை தடுப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது, யாருக்குமே அனுமதி கிடையாது. அண்ட் இந்த ஒரு கோவிலை தீட்சிதர்கள் எப்படி நிர்வகிப்பாங்க, அவங்களுக்கு நிர்வகிக்கிறதுக்கான என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அதிகாரத்தை கொடுக்கறது நீங்கள் யார், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுடைய பல நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பல சைட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு கோவில் சிதம்பரம் தீட்சிதர்களால் தான் நிர்வகிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம். ஆகம விதிக்கு அப்பாற்பட்டு இந்த ஒரு கோவிலானது வைதிக முறையில் அது அந்த பூஜை புரஸ்காரங்களை அவங்க பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய அறநிலைத்துறை அதிகாரிகள் அறம் இல்லாத துறையினுடைய அதிகாரிகளாக செயல்பட்டு, நாங்கள் பாரு அப்படியே ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு புரட்சி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அம்பலத்துக்கு மேலே ஏறி அதை அப்படியே வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு ஃபயர் விட்டுட்ருக்காங்க. அறநிலைத்துறைக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் எத்தனையோ கோவில்கள் ஒருவேளை பூஜை கூட வழி இல்லாமல் சிதிலம் அடைஞ்சு போய் பாழடைஞ்சு போய் இருக்குது. அதெல்லாம் எடுத்து புதுப்பிங்க. புதுப்பிக்க வக்கில்லாத அறநிலைத்துறை சிதம்பரம் கோயிலுக்கு எதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், இது ஒன்று மட்டும் அவங்கள மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இனிமேலும் இதை பார்த்துக்கிட்டு பொதுமக்கள் சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் திமுகவினுடைய இந்த ஆட்டம் அறநிலைத்துறையோட இந்த கொட்டத்தை அடக்கவே முடியாது. நாளைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலை கை வைப்பாங்க, இடிப்பாங்க, எதை தான் பண்ணுவாங்க. கடவுளே இல்லை சொல்கிறவனுக்கு கோவில் என்ன வேலை அப்படிங்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளுடைய கோவில்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்களாக வந்திருக்கக்கூடிய இந்த கோவில்களை நம்மளால் பாதுகாக்க முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சரியாக ஆடிட் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஆடிட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கோவில் நிர்வகிக்கிறீங்க, 45,000 கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, அதை முதல்ல ஆடிட் சரியாக பண்ணுறீங்களா போய் பாருங்கள். எத்தனை ஆஃபீஸஸில், எத்தனை கோவில்களில் இ ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லாத எத்தனையோ கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, அதெல்லாம் முதல்ல கான்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா இங்கே வாங்க. பொதுமக்கள் இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஹீ இஸ் வாட்சிங் அண்ட் ஹீ வில் டேக் கேர். வணக்கம். வந்தே மாத்திரம்.